சுஷாந்த் சிங் ராஜ்பரோட சூசைட்ல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்தது இப்போ பிரேக்கிங்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு சுஷாந்த் சிங்கோட ஓட சூசைட்ல நிறைய பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கரஞ்சோர் அவர் வந்து இந்தியில் பெரிய டேரக்டர் பெரிய ப்ரொடியூசர் நிறைய ஸ்டார் கிட்ஸ் எல்லாம் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு அவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது கூடவே சஞ்சய் லீலா பன்சாலி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவர் யாருன்னா இந்தியில பெரிய டேரக்டர் தமிழ்ல எப்படி ஷங்கர் ஒரு பெரிய டேரக்டர் அந்த மாதிரி பாலிவுட்ல சஞ்சயலீலா ஜெயிலா பன்சாலின்னு சொல்லுவாங்க அவர் மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சல்மான் கான் மேல கேஸ் போட்டிருக்காங்க சல்மான் கானும் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க கூடவே ஏக்தா கபூர் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க மேலேயும் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த நாலு ப்ரொடியூசர்ஸ் மேல வந்து கேஸ் போட்டிருக்காங்க என்ன ரீசன்னா சுஷாந்த் சிங் ஏழு படம் சைன் பண்ணியிருந்தாரு ஆனா அந்த ஏழு படத்துல இருந்து தூக்கிட்டாங்க அவரை ஸோ இதுதான் வந்து முக்கியமான ரீசனா இருந்தது அவர் சூசைட் பண்ணதுக்கு ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அவரோட குரோத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்காக தான் இவங்க எல்லாம் இது பண்ணிருக்காங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்க்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு ஒரு சைட்ல வந்து இவங்க எல்லாம் கேஸ் போட்டுருக்காங்க ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் என்னன்னு அவங்களை விசாரிக்கும் போதுன்னு தெரிய வரும் கண்டிப்பா போலீஸ் வந்து சுஷாந்த் சிங்கோட ஓட வீட்டுல இருக்க டாக்குமெண்ட்ஸ் அவரோட ஃபோன்ஸ் அவரோட மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரியில மற்ற எல்லாம் வந்து கிளியரா சொல்லிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம் பெரிய ப்ரொடியூசர் தான் இருந்தாங்க அப்படின்ட்டு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில பார்த்தா பெரிய ப்ரொடியூசர் பார்த்தா இவங்க தான் அண்ட் இவங்களுக்கும் சுஷாந்துக்கும் முன்னாடி ஒரு கனெக்ஷன் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து சுஷாந்த் சூசைட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாமோ அப்படின்னு தான் தோண வைக்குது இப்ப போயிட்டு இருக்கு கூடிய சில நாட்களில் தெரிய வரும் ரீசென்டா சல்மான் கான் மால டபங் டேரக்டர் அவரை வச்சு டைரக்ட் பண்ண அபினவ் சிங் கஷ்யப் வந்து அவரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு சல்மான் கான்னால தான் வந்து என்னால வளர முடியல சைன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவர்னால தான் வந்து எனக்கு வந்து ரிஜெக்ட் ஆச்சு அவர் வந்து இது பின்னாடி இருக்காருன்னு சொல்லி ஓப்பனா போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு அதுவும் ஒரு சைட்ல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நடக்கிற அந்நியாயம் பாலிவுட் இண்டஸ்ட்ரியில நடக்கிற அந்த அக்லி சைடு வந்து வெளியில கொண்டு வந்துட்டு இருக்காங்க சுஷாந்தன் மரணம் ஒரு வேக்கப் கால் தான் பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு இனிமேல் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்